रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमकदाह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवरिदिनाडेन्दुं तेङ्कुरुहूरेन्दुं मरुविनयवन्पुरुणलेन्दुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது ரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோ பண்பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த விழும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வாங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா பாண்டிகளும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோ பன் முயம்பால் வளர்த்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்வோன் யாழினிச வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமச்ரீ குருகேசக்ளுத்தசடஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீரசூர்யுக்ததாரக்ரமாதே வ்யாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி ராமானம் அஹம் பிரபத்யே. வெள்ளை சிறிசுங்கு என்பதாக திருவாய்மொழியிலே ஏழாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி இப்போது நாம் பார்க்க போகிறோம். ஏழாவது பத்திலே அரிஷ்ட வித்வம்ச சீலஹா என்கிற குணத்தை அனுபவிக்கிறார். அனிஷ்டத்தை எல்லாம் போக்கடிப்பவன், வேண்டாத விஷயங்களை எல்லாம் போக்கடிப்பவன் என்பதாக அர்த்தம். சரணாகதி செய்பவருக்கு அனிஷ்டமாக இருப்பது எதுனா பாபங்கள் தான், பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவன். ஆறாவது பத்திலே முன்னாடி சரணாகதி பண்ணதை நம்மாழ்வார் சொன்னார். பிரபதன சுலபனாக எம்பெருமான் இருக்கிறான் என்கிற விஷயத்தை ஆறாவது பத்திலே எடுத்து காண்பித்து ஆறாம்பத்து கடைசியிலே அகிலகில்லேன் பாசுரத்திலே திருவேங்கடமடையான் திருவடிகளே சரணாகதி செய்கிறார் அப்படின்னு அழகா பார்த்தோம். சரணாகதி ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும் கேட்டான்னா, சரணாகதி யார் பண்ணாரோ அவர்களுடைய பாபங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கடிக்க வேணும். அதுதான் ஏழாம் பத்தில் இருக்கு அனிஷ்ட வித்வம்ச சீலகா, அனிஷ்டத்தை போக்கடிப்பவன். இதுல நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் அனிஷ்டம்ங்கிறது ரெண்டு. ஒன்னு இந்த பாபங்கள், இந்த பாப்பங்களை எல்லாம் பெருமாள் போக்கடிக்கிறார், அதை பத்தி கவலை இல்லை. ஆழ்வாருக்கு அது பெரிய விஷயமும் கிடையாது, நம்மள மாதிரி பாபங்கள்லாம் கிடையாது. ஆனால் எம்பெருமானை பிரிந்து இருப்பதே அவருக்கு அனிஷ்டம், அதை எம்பெருமான் போக்கடிக்கிறான் அப்படிங்கிறதுதான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். எம்பெருமானையே நிந்தை பண்ணும்படியாக இல்லை தன்னைத்தானே கருகை செய்யும்படியாக இப்படியாக சில விஷயங்கள் எல்லாம் இங்கே ஆழ்வார் காண்பிக்கிறார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். சுவாமி சுவானாம் விகர்காம் உபசமயத்தின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி சாட்டியாசங்காம் சகேத அப்படிங்கிறார். அதனால இப்படி பக்தர்கள் எல்லாம் சாட்டிய அசங்கையோ விகர்கையோ பண்ணால் எம்பெருமான் அதை தாங்கிக் கொள்கிறான், சகித்துக் கொள்கிறான் அர்த்தம் இல்லை, அவருடைய அதை போக்கடிக்கிறான்.
தான் சுலபனாக நின்று அவர்களுக்கு சேவை சாதித்து அவர்களுக்கு பரம போக்கியனாக நின்று அதை போக்கடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது ஆழ்வார் அளவு பெரிய அளவில் நமக்கு இல்லாட்டா கூட ஓரளவு நம்மளும் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா பெருமாளை சேவிக்க முடியல சேவிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பெருமாள் கட்டாயம் சேவை கொடுப்பான். சேவிக்க முடியலையேன்னு ஏக்கமும் சேவிக்க முடியலேன்னு வருத்தமும் இருந்தால் இன்னும் பெருமாள் சேவை கொடுக்குறாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இல்லை நம்ம சேவிச்சா பார்க்கலாம் என்னவோ தெரியல அப்படின்னு நினைச்சுன்னு போனா அப்ப கவுத்து விட்டுருவார். அதுதான் நம்மளும் பார்த்துருக்கோம் லோகத்துல. ஆக இங்க கங்குலம் பகலும் அப்படிங்கிற இதுல பெருமானை பிரிந்து இந்த நாயகியானவள் என்னென்ன செய்கிறாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாசத்தை நோக்கி கொண்டிருக்கிறாள், அழுகிறாள், தொழுகிறாள் அப்படின்னு பார்க்கும்போது உடனே பெருமான் சேவை கொடுக்கிறான். பிரிந்து எம்பெருமானை பிரிந்த சமயத்தில் எம்பெருமானுடைய சேவைக்காக ஒரு ஏக்கம் அப்படின்னு ஒன்று இருந்ததுனால் கட்டாயம் எம்பெருமான் சேவை கிடைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கே இப்படி இருக்கும்போது ஆழ்வார்க்கு கேட்கணுமா? அதனால முகில்வந்தனாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வாருக்கு தான் அனுகிரகம் செய்தான். அதனால ஆழ்வார் சொன்னார், அடி அடையாதாள் போல் இவள் அணுகி அடைந்தன முகில்வண்ணன் அடியே அப்படின்னு அவனுடைய திருவடியை அடைந்தாள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ட. அப்ப அவருடைய விரக தாபம் எல்லாம் போய்விட்டது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எம்பெருமானை அடைந்து விட்டாள். ஆனா வியாக்கியானத்தில் சொன்னார்கள் அடைந்து விட்டாள் அப்படின்னா மோட்சத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம் இல்லை, என்ன மானசமான ஒரு அனுபவத்தை பெற்று விட்டாள் அப்படின்னு அர்த்தம். இத்தனாளா மானச அனுபவத்துல இல்லையான்னா, இத்தனாளா மானச அனுபவத்துல இருந்தா கூட விஸ்லேஷ துக்கம்ங்கிறது இன்னும் அதிகமா இருந்தது. அதெல்லாம் போய் மனசுல எம்பெருமான் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை கொடுத்தான். எப்படி ஆனால் சுடி கொடுத்த நாச்சியாருக்கு திருக்கல்யாண வைபவத்தை நடத்தினானோ, ஆண்டாளுக்கு திருக்கல்யாண வைபவத்தை எம்பெருமான் மனசுலதானே நடத்தினான். கனாக்கண்டேன் தோழினான் அப்படிங்கிறது தானே. பிரத்யட்சமான எல்லாருக்கும் தெரியும்படியான திருக்கல்யாண வைபவம் கிடையாது. ஆனால் அதிலேயே அவர் பரம சந்திருப்தராக அவர் சாதிக்கிறார். அதே மாதிரியாக மானச அனுபவங்கிறது இருக்கொல்லையோ, அது சாதாரணமா இல்லாமல் அதை வியாக்கியானத்தில் சொல்லும்போது என்னன்னு கேட்டா, இத்தன்னாளாய் இருந்த தாபங்கள் எல்லாம் தீரும்படியாக எம்பெருமான் வந்து அனுபவத்தை கொடுத்தான் அப்படின்னு. அதனால ஆழ்வார் லப்த உஜ்ஜீவனரானார் அப்படின்னார். பிள்ளான் சாதிக்கும்போது இந்த விஸ்லேஷ நிபந்தனமான நிரவதிக துக்கம் எல்லாம் விஸ்மிருதமாம்படி தான் ஆசைப்பட்டபடியே பெரிய பெருமாள் திருவடிகளையே சம்சலேஷிக்க பெற்றாள். இத்தனை நாள் இருந்த துக்கம் இத்தனை நாள் இருந்த தாபம் எல்லாம் மறந்து போயிடுத்தான். அப்படி ஒரு சந்தோஷத்தை எம்பெருமான் கொடுத்துட்டான். அவர் மனசுல வந்து இரண்டு அற ஒன்றாக கலந்து விட்டான் பெரிய பெருமாள் இல்ல நம்பெருமாள். இன்னும் அவளுக்கு எல்லாம் மறந்து போச்சு, இந்த துக்கங்கள் எல்லாம் மறந்து போச்சு. எம்பெருமானுடைய சம்சலேஷிக்க பெற்றாள். அதனால அவருடைய திருத்தாயார் பிரீத்தை ஆகிறாள். அதனால தாயாருக்கும் சந்தோஷம் வந்துருச்சு, அவள் தானே இத்தனை நாள் இதை சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த கங்குலும் பகலும் திருவாய் மொழியை ஆச்சரியமாக முடித்தோம். ஸ்ரீ ரங்கநாதனுடைய அனுபவத்தை மானசமாக பெற்றாள் அப்படின்னும் போதே அதை ஆழ்வார் அருளி செய்த விதமும் அதை பாசுர அதை பிள்ளான் அருளி செய்த விதமும் நாம் அனுபவிக்கும் போதே நமக்கே மனசுல எம்பெருமான் வந்திருக்கான் அப்படின்னா ஆழ்வாருக்கு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நம்பெருமான் சேவை அப்படி சிரேஷ்டமாக நடந்திருக்கு. இன்னைக்கு சித்திர மாசம் ரேவதி நட்சத்திரம் நம்பெருமானுடைய அவதார திருநாள் என்பதாக சொல்லுகிறார்கள். சித்திரை ரேவதியிலே அப்படிப்பட்ட உத்தமமான நாளிலே அந்த எம்பெருமானுடைய நினைவை நமக்கு ஆழ்வார் கொடுத்திருக்கார். ஆழ்வார் மானசமான சம்சலேஷத்தை பூர்ணமாக பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே தென்திருப்பேரை திவ்ய தேசத்திலே மறுபடியும் ஆழ்வாருடைய அனுபவம் ஆரம்பம். அதே மாதிரியாகவே தென்திருப்பேரையில் சேர்வன் நானே அப்படின்னு தென்திருப்பேரையிலே இருக்கக்கூடிய பெருமாளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நான் தென்திருப்பேரையில் சேர்வேன், அங்கே எம்பெருமானை சென்று காண்பேன் என்பதாக தன்னுடைய தாய்மாரிடமும் தன்னுடைய தோய்மாரிடமும் இந்த நாயகியானவள் சொல்லுகிறாள் அப்படின்னு. நங்கள் பிரானுக்கு என் நெஞ்சம் தோழி நானும் நிறையும் இழந்ததுவே அப்படின்னு இப்போ மறுபடியும் நாயிகா பாவம். முன்னாடி தாயார் சொன்ன பாசனம் இப்ப தாயாருக்கு நாயிகை சொல்லக்கூடிய பாசனம் என்பதாக வருகிறது. அப்போ ஒரு விரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிராட்டியார்
அந்த பிராட்டியாருடைய பேச்சுகளை இப்பொழுது பேசுகிறார் இந்த திருவாய் மொழியிலையும். அப்ப இது எப்படி பொருத்தமா இல்லையே? முன்னதான் பெரிய பெருமாளோட சம்ஸ்லேஷம் அப்படிங்கறது ஆச்சரியமா வந்துருத்தேன், இப்ப மறுபடியும் விரகத்துல இருக்க மாதிரி இப்படி பேசுகிறார் அப்படின்னா அதற்காக ஒரு அழகான அவதாரிக்கையை பிள்ளான் சாதிக்கிறார். இங்க இப்பிராட்டியோட பெரிய பெருமாள் சம்ஸ்லேஷ ரசத்தை அனுபவித்து அந்த சம்ஸ்லேஷ ரசம் உள்ளடங்காதபடி பெருகினவாறு அது சாத்மிக்கைக்காகவும் ஆசிரித பிரதிகூல மிருகயார்த்தமாகவும் செந்திருப்பேரையிலே எழுந்தருள திருவுள்ளத்தே கோலியருளி இவளுடைய சம்வாதார்த்தமாக இவளிடத்திலே அதிமாத்திர சம்மானத்தை பண்ணியருளி செந்திருப்பேரையிலே வேட்டைக்கு போய் வருகிறோம் என்று அருளி செய்ய அதற்கும் இதற்கும் சங்கதி சொல்ற சம்பந்தம் இருக்கு ரெண்டுத்துக்கும். என்ன கேட்டா எம்பெருமானை இவள் மானசமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த பிராட்டியானவர் பிராட்டியார்னா பராங்குஷ நாயகியாக இருக்கக்கூடியவர். அதை காட்டிலும் முக்கியமானது எம்பெருமான் இவளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாராம் மானசமாக. இப்படி சம்ஸ்லேஷ ரசத்தை எம்பெருமான் அனுபவித்து பரம திருப்தனாக இருக்கக்கூடியவன் அந்த சம்ஸ்லேஷ ரசம் உள்ள அடங்காதபடி ரொம்ப அதிகமா போயிருத்தான். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா கொஞ்சம் மாறி இருக்கணும். ஒரு ஆனந்தமே ரொம்ப அதிகமா போயிடுத்து வச்சுக்கோங்க, அதுவே ஹார்ட் அட்டாக் வந்துடும்ங்கிறார். எதுக்குமே ஒரு லிமிட் உண்டு இல்லையா? அதனால சம்சேஷ ரோகம் ரொம்ப அதிகமா போயிடுதுன்னா அப்ப அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாது, போயிடும், மூச்சு திணறும் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் பெருமாளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஆழ்வாரை காட்டிலும் ரொம்ப அனுபவம் ஆழ்வாரை அனுபவிப்பதாலே பெரிய பெருமாளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம். அதை நாம எங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டானா இந்த கங்குலும் பகலும் திருவாய்மொழி சேவிக்கச்சு ஸ்ரீரங்கத்துல போய் பார்க்கணும். நம்பெருமாள் இருக்கக்கூடிய விதத்தையும் ஆழ்வார் பராங்குஷ நாயகியாக ஆழ்வார் வந்து ஒரு நாயிகா வேஷத்திலே ஆழ்வார் நாயிகா திருக்கோலத்திலே நாச்சியார் திருக்கோலம் அன்னைக்கு ஆழ்வாருக்கு எல்லா ஊர்லயும் பெருமாளுக்கு தான் நாச்சியார் திருக்கோலம். ஆனால் அந்த கங்குலும் பகலும் பாசுரத்திலே ஸ்ரீரங்கத்திலே ஆழ்வாருக்கு நாச்சியார் திருக்கோலம். அப்பொழுது பெருமாள் வந்து ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு பாவம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி, அது ஆழ்வாருக்கு சந்தோஷமா பெருமாளுக்கு சந்தோஷமா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா இப்படிப்பட்ட பராங்குஷ நாயகியை பெற்ற நம்பெருமாளுடைய திருமுகத்திலே இருக்கக்கூடிய பூரிப்பு இருக்கு இல்லையா, அது அந்த வைகுண்ட ஏகாதசியில அந்த ஏழாம் திருநாள் உற்சவத்தை அங்க போய் சேவிச்சா நல்லா தெரியும். நம்பெருமாள் திருமுகம் ஆச்சரியமா இருக்கும் அன்னைக்கு. அப்போ பராங்குஷ நாயகியாருடைய முகத்தை காட்டிலும் நம்பெருமாளுடைய திருமுகத்திலே அத்தனை உல்லாசம் வருவதற்கு காரணம் இவரை அவர் அனுபவிக்கிறார், ஆழ்வாரை பெருமாள் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது தான். அந்த அனுபவம் ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ஆறணும், ஆறட்டம் ரொம்ப கஷ்டம். ஒருவனுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, திருக்கணம் வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு, ரொம்ப ரொம்ப இஷ்டம் திருக்கணம் அது. அதனால திருக்கணம் வந்து நிறையா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். தஜியாராதனை எல்லாம் வந்தா ரொம்ப பிடிக்கும்னா, ஆனா நிறைய திருக்கணும் போட்டுட்டா வச்சுக்கோங்க, இல்ல கேசரி ஜீரா அப்படின்னா நிறைய கேசரி போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அவனுக்கு சாப்பிட முடியாது போகும். இப்ப என்ன பண்றது சாப்பிட முடியலையே அப்படின்னா உடனே ஒரு ஊறுகாயை போட்டுருவான், இதை சாப்பிடு அதுக்கப்புறம் தொடர்ந்து சாப்பிடு. ஏன்னா அளவுக்கு மீறினால் எந்த ஒரு போக்கிய வஸ்துவுமே அதனுடைய போக்கியத்துவம் குறைந்து போயிடும். ஒரு அளவோட இருந்தாதான் அது போக்கியத்துவம் இருக்குமா. அப்ப என்ன பண்ணணும் கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் சாத்மிக்கணும், அதை கொஞ்சம் ஆரணம். அதனால பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டான்னா இந்த நாயகியை பராங்குஷ நாயகியை பெருமாள் மானசமாக ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்து அவர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்படி அந்த சம்ஸ்லேஷரசம் உள்ளடங்காதபடி பெருகினவாறு அது சாத்விக்கைக்காக அது ரொம்ப அதிகமானா அப்ப அது கொஞ்சம் ஆரணமும் இல்லையோ, அதுக்காக என்ன பண்ணார் இந்த நாயகியை கிட்ட போய் பராங்குஷ நாயகியை கிட்ட போய் நம்பெருமாள் நான் தென் திருப்பேரை வரைக்கும் போறேன் அப்படின்னு சொன்னார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சம்ஸ்லேஷம் இருக்கணும் அப்படின்னு. அழகு சிங்காரத்துக்கே இதுதானே அழகு. ஆசிர பிரதிகூல மிருகயார்த்தமாகவும் எதுக்காக போறார் அப்படின்னு கேள்வி ஒரு மூலியம், தெந்திருப்பேரை போறேன்னா எதுக்காக தெந்திருப்பேரை போறார் அப்படின்னா நான் வந்து வேட்டைக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுவது அப்படின்னு அந்த காலத்துல ராஜாக்களுடைய வழக்கம், அது நாட்டினுடைய நன்மைக்காக. நாட்டுல ராஜாவை ஆசிரியத்து இருக்கிற மக்கள் இருக்காள், அந்த காலத்துல காடு நிறைய இருக்கும், அதனால காட்டிலிருந்து மிருகங்கள்லாம் நாட்டுக்குள்ள வந்துடும். அதனால அந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி மிருகங்களை காட்டுக்குள்ள விரட்டி விட்டுட்டு வந்துருவான்.
இல்லாட்டா அதெல்லாம் ஊருக்குள்ள வந்து அங்க இருக்க பசுமாடு மனுஷர்கள் எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு இருக்கும். இப்பவும் சகஜமா நம்ம காட்டோடு ஒட்டி இருக்கிற நகரங்கள்ல இந்த கதைகள்லாம் நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வருது. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, அந்த காலத்துல அடிக்கடி இந்த வேட்டைங்கிறத ராஜா பண்ணி அந்த மிருகங்களை காட்டுக்குள்ள விரட்டி விட்டுருவான். ரொம்ப துஷ்டமா இருக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் கொன்னுடுவான். இது சகஜமா நடக்கும். அதனால இங்க செங்கோலுடைய திருவரங்க செல்வனாரானபடியினாலே இந்த அங்கு ஆதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் எதை ஆழ்கின்றவன் அப்படின்னா, மொத்தமும் புவனி இவ்வுலகம் அப்படிங்கிறார். மொத்த லோகத்தையும் ஆழ்கின்ற எம்பெருமான், அதற்காக செங்கோல் தரித்திருக்கக்கூடிய எம்பெருமான் நம்பெருமான், பொங்கோதம் சூழ்ந்த புவனி. அப்படி இந்த லோகம் அங்கு ஆதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் அப்படின்னு ஆச்சியார் சாதிக்கிறார். திருவரங்க செல்வனார் என்னைக்கும் செங்கோலோட தானே இருக்கார். அவர் தானே ரங்க ராஜன் அப்படின்னு ராஜாவா தான் இன்னைக்கும் இருந்துருக்கார். மொத்த திவ்ய தேசங்களுக்கும் ஒரே ராஜாவா சக்கரவர்த்தியா இருந்துருக்கார். அவர் எல்லா திவ்ய தேசத்தில் இருக்க எம்பெருமானும் ராஜா அப்படின்னா திருவரங்கத்துல இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி அப்படிங்கும்படியாக இருக்கார். அதனால அந்த எம்பெருமான் என்ன பண்ணார், நான் வேட்டையாடணும், தென்திருப்பேரையில போய் வேட்டையாடணும். எந்த மிருகங்களை அடிக்கணும்னா, ஆசிரியர்களுக்கு விரோதியா இருக்கக்கூடிய மிருகங்கள் எதுவானாலும் அடிக்கும் அப்படின்னா, பாபங்கள் முதலானது வச்சுப்போம். நம்ம இப்போ சுவாபதேசத்துல அப்போ ஆசிரித பிரதிகூல மிருகம், ஆசிரியர்களுக்கு பிரதிகூலமா இருக்கக்கூடிய மிருகங்கள், அந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுவதற்காக நான் தென்திருப்பேரையில் போறேன் அப்படின்னு தன்னுடைய மனசுல நினைத்து கொண்டு அதை இவகிட்ட சொல்லணும் இல்லையோ, சொல்லிட்டு தானே போனோம், சொல்லிக்காமல்தான் போகக்கூடாது. அதனால இவளுடைய சம்பாதார்த்தமாக இவளிடத்திலே அதிமாத்திர சம்மானத்தை பன்னீருளி, நேர இவகிட்ட போய் அம்மா நான் தென்திருப்பேரைக்கு போறேன் அப்படின்னு சொல்ற. அத ஊருக்கு கிளம்பும் போது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாராம். அதிமாத்திர சம்மானத்தை பண்ணி என்ன, அவளுக்கு பண்ண வேண்டிய சம்மானங்கள்லாம் எல்லாத்தையும் பண்ணார். என்ன கேட்டா, ஒரு மனைவி கிட்ட இருந்து கணவன் விடைபெறும் போது அப்ப சம்மானம் பண்ணிட்டு தானே கிளம்புவான், அந்த மாதிரியாக சம்மானத்தை பண்ணாராம். அது என்ன சம்மானம் பண்ணுவார் அப்படிங்கிறது அந்த பிரணய ரசத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீமத் ராமாயணத்திலே பத்தி சம்மானிதா சீதா என்பதாக வரும். சீதா பிராட்டியும் பெருமாளும் இருக்கார். அப்ப வந்து ரெண்டு பேரும் ஏகாசனத்துல இருக்கிறார்கள். அப்ப சுமந்தரர் ஒன்னு சொன்னார், தசரத சக்கரவர்த்தி கூப்பிடுறார் அப்படின்னு, சக்கரவர்த்தி கூப்பிடுறார் அப்படின்னு சக்கரவர்த்தி குமார்கிட்ட வந்து சொல்றார். உடனே பெருமாள் அந்த இடத்த விட்டு கிளம்புறார். கிளம்பினா அப்ப கிளம்பும் போது ரெண்டு பேரும் ஏகாந்தத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கா இல்லையா, அதுல திடீர்னு பாதியில முடிச்சுட்டு போனா அது தப்பு. அது மாத்திரம் இல்லாமல் அவரை விட்டு பிரியறதுக்கு அப்ப பெருமாளுக்கே இஷ்டம் இல்லையா, ஏன்னா ஆச்சரியமான திருக்கோலத்துல அவரும் இருக்கார், ஆச்சரியமான திருக்கோலத்துல பெருமாளும் இருக்கார். அப்போ இந்த சமயத்துல பட்டுன்னு விட்டு போக வேண்டி இருக்கே, ஆனா போகணும், ஏன்னா தகப்பனார் கூப்பிடுறார், அது ரொம்ப முக்கியமான ஒரு தர்மம். ஆனா கூட பெருமாளுக்கே இந்த ஒரு திருக்கோலத்துல இவரை இப்படி விட்டுட்டு போறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா இவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, இவர் பக்கத்திலேயே இருந்துருக்கணும், அப்படியே ரெண்டு பேருமா போகணும். பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்த்திருக்கா, ரெண்டு பேரும் பட்டாபிஷேக திருக்கோலத்துல இருக்கா, அப்ப ரெண்டு பேரும் அதே திருக்கோலத்துல அப்படியே தேர்ல ஏறி, தேர்ல அப்படியே போய் அந்த பட்டாபிஷேகம் நடக்க வேண்டிய அந்த மண்டபத்துல இறங்கி அங்க சகசீதம் எவே செய்து என்பதாக ரெண்டு பேரையுமே அந்த பட்டாபிஷேகத்துல சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டிய சமயம். அந்த சமயத்துல இவர்கள் பிரிவார்களா, அந்த சமயத்துல போய் ஒரு பிரிவு அப்படின்னு ஒண்ணு வருமா, இவரை மாத்திரம் கூப்பிடுவாரா பெருமாள், பட்டாபிஷேகம் தான் நடக்கணும், அப்ப ரெண்டு பேரையும் கூட்டணுவா அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா இவரை மாத்திரம் கூட்டணு வர சொல்லியிருக்கார். ஆனா எதுவானாலும் தகப்பனார் சொன்னது, தகப்பனார் சொன்னது அது பெருமாள் வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறார். சரி நான் போறேன்னு வர, ஆனா கூட ரெண்டு பேருமா கிளம்பி போகிறதுக்கு சித்தமாக இருக்கும்போது ரெண்டு பேருமாக பட்டாபிஷேகத்துக்கு திருவுள்ளம் பற்றி ஆச்சரியமாக ஒரு அழகான சன்னிவேசத்துல இருக்கும்போது திடீர்னு பெருமாள் மாத்திரம் போக வேண்டி இருக்கு அப்படின்னா பெருமாளுக்கே மனசு கேட்கலையா. இன்னும் அவர் என்ன பண்றார், தாயாரை பார்த்து சீதா பிராட்டியை பார்த்து அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒரு சம்மானம் பண்ணிட்டு போனார் அப்படின்னு மாத்திரம் வால்மீகி சொல்றார். பத்தி சம்மானிதா அப்படின்னு என்ன சம்மானம் அப்படிங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கலாம். அந்த பிரணயத்தினாலே வரக்கூடிய ஒரு சம்மானம், எந்த அளவு சம்மானம் அப்படின்னா, பெரியவாச்சாமிள்ளை அழகா சொல்வார், அவருடைய காலை பிடித்து அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொன்னார் அப்படின்னு கூட இருக்கலாம், இது வேணா இருக்கலாமே அப்படின்னார். அந்த அளவு பிரணயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். மனசு முழுக்க பிரணயம் பிரணயம் பிரணயம்னு அது மாத்திரம் நிறைந்திருக்கு. அதனால அப்படி சம்மானம் பண்ணிட்டு இவர் அப்படி கிளம்பச்ச சீதா பிராட்டி என்ன பண்ணாரா, ஆத்வாரம் அனுபவராஜா மங்களானி அபிதர்ஜுஹி, மங்களயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வாசல் கதவு வரைக்கும் கூட வராராம்.
மங்களங்களை சொல்லிட்டிருக்கார் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டனா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, என்ன சீதா பிராட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டனா, ஜெய விஜய் பவ, என்ன உங்களுக்கு நல்ல மங்களங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறார் அவ. நன்னா தாராளமா சௌக்கியமா போயிட்டு வாங்கோ அப்படின்னு. அப்புறம் அதுதான் கதவு வரைக்கும் கூட வர்றார். ஏன்னா இவருக்கும் அவரை விட்டு பிரியறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறபடினால இவர் ரொம்ப தூரம் வர முடியாது. அதனால வாச கதவு வரைக்கும் இவர் கூட வந்து விடுறார் அப்படின்னு ஒரு அழகான ஒரு காட்சி. அந்த சீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பிள்ளை இங்க கொண்டு வர்றார். இங்க பெரிய பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டானா, வந்து இந்த பராமகச நாயகிடம் அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக சொல்லாமல் சம்மானத்தை பண்றாராம். அங்கேயாவது சம்மானம் தான் பண்ணார். இங்க அதிமாத்திர சம்மானத்தை பண்ணி அருளி அதிமாத்திர சம்மானம் பண்றாராம். ரொம்ப ரொம்ப அவளால மறக்க முடியாத அளவு, அந்த நாயகியாலே மறக்க முடியாத அளவு. எப்படியானால் பாதுகா தேவி அப்படின்னா, பாதுகா தேவி பெருமாளை விட்டு பிரிஞ்ச போது அப்பவும் இப்படிதான் இருந்ததுன்னு பாதுகா சேஷத்துல சாதிக்கிறார். சித்திரக்கூட்டத்துல பரதன் வந்து கூட்ட போது பாதுகா தேவியானவள் திருவடியை விட்டு பிரிகிறாராம். இப்போ பிரிகிற சமயத்துல என்ன பண்றாங்க கேட்டா, திருவடியானவள் மறுபடியும் பாதுகையை நன்றாக சாத்தி கொண்டு விடை கொடுத்து அனுப்புறார். அதுல எத்தனையோ அர்த்தம் இருக்கு. ஒரு நாயகன் நாயகிக்கு விடை கொடுக்கற மாதிரி இருக்கு அப்படின்ட்டார். இன்னும் எத்தனையோ வேதாந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பாதுகா சேஷத்துல சாதிக்கிற. ஒரு நாயகன் நாயகிக்கு விடை கொடுத்து பிறந்தாத்துக்கு போறா, அவ நான் பிறந்தாத்துக்கு போறேன்னு சொன்னா வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப பிரணயத்தில் இருக்கக்கூடிய நாயகன் பிறந்தாத்துக்கு போற நாயகிக்கு எப்படி விடை கொடுத்து அனுப்புவான்? அந்த மாதிரியாக இந்த திருவடியானவர் இந்த பாதுகைக்கு விடை கொடுத்து அனுப்புறார் அப்படின்னு அங்கேயும் சிங்காரத்தோட சுவாமி சாதிக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா சிங்காரம், இன்னொரு பக்கம் பார்த்தா வேதாந்தம், ரெண்டும் வந்துருக்கும் பாதுகா சாஸ்திரத்துல. அந்த மாதிரியாக இங்க சாதாரண சம்மானம் பண்ணாமல் இவளுக்காக விசேஷ கடாட்சங்கள், விசேஷ ஆலிங்கனங்கள் முதலானதெல்லாம் அவள் மனசிலே நிறைந்திருக்கும்படியான அதிமாத்திர சம்மானத்தை பண்ணி அருளி, தென் திருப்பேரையிலே வேட்டைக்கு போய் வருகிறோம் என்று அருளி செய்ய அப்படின்னு பெருமாள் சொன்னாங்க. தென் திருப்பேரையில வேட்டைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு இவளும் சரின்னு சொல்லுவா. ஏன்னா ஆபீஸுக்கு போயிட்டு வரேங்கிற மாதிரி தானே, ராஜா தானே இவர், ராஜாவெல்லாம் வேட்டைக்கு போயிட்டு வரேங்கிறது ஒரு அரசாங்க காரியமாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அர்த்தம். அதனால இவரும் சரி அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பதி சம்மானித்தையான இவள் அவ்யுற்பன்ன விசேஷையாகையாலும், இவன் எழுந்தருள்கை இவனை காணாதொழுகைக்கு ஹேது என்னுமிடம் அறியாமையாலும் எழுந்தருளை சம்வதித்து அவளும் ஒத்துண்டுட்டா. சரி போயிட்டு வான்னு ஆயிக்கு. ஏன் ஒத்துண்டா அப்படின்னு கேள்வி. ஏன்னு கேட்டா, இத்தனை நாளா பெரிய பெருமாளை பிரிஞ்சு பட்ட பாடுதான் அவருக்கு தெரியுமே, பெரிய பெருமாளை பிரிஞ்சு பட்ட சோகங்கள்னா அவருக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது போக சம்மதிக்கலாமோ? சம்மதிக்க வேண்டாம் இல்லையா? உங்களை பிரிந்து என்னாலே இருக்க முடியாது அப்படின்னு சீதா பிராட்டி காட்டுக்கு போகும்போது சொன்னார் இல்லையா? இந்த ஒரு முகூர்த்தம் கூட உங்களை பிரிந்து இருக்க முடியாதே, நான் 14 வருஷம் எப்படி இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாதுன்னு தானே சொல்லணும். ஆனால் இந்த நாய்க்கு ஐயோப்பாகும், இவளுக்கு அவ்வளோ தூரம் தெரியாதான். என்ன விஷயம் தெரியாது அப்படின்னு கேட்டான்னா, அவ்யுற்பன்ன விசேஷையாகையாலும் அப்படின்னு. இந்த பிரிஞ்சு போனால் அது ரொம்ப துக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிட்டு பாவம். இப்பதான் பிரிந்திருந்தாள் முன்னாடியே. ஆனா கூட அந்த பிரிவு துக்கம் எல்லாம் தீரும்படியாக இப்ப எம்பெருமானுடைய பரம அனுகிரகம் இவளுக்கு கிடைச்சிட்டபடியினாலே இவள் என்ன பண்ணா, மறுபடியும் இந்த பிரிவுங்கிறதே மறந்துட்டான். இந்த நாயக்கன் என் கூடயே இருக்கானே, பெருமாள் என் கூடயே இருக்கானே, எனக்கு என்ன குறை, பெருமாள் என் கூடயே இருக்கானே, எனக்கு என்ன குறை அப்படின்னே நினைச்சுட்டு இருக்கு. மறுபடியும் இது ஒரு விசேஷம் அப்படிங்கிறது, ஒரு பெரிய அளவுல விசேஷம் வரும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. அது மாத்திரம் இல்லாமல், இவன் எழுந்தொழுகை இவனை காணாதொழுகைக்கு ஹேது என்னுமிடம் அறியாமையாலும் அப்படிங்கிறார். இவன் எங்கேருந்து விட்டு போனா அதுக்கப்புறம் இவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு. அந்த அளவு முக்தையாம் அப்படின்னு. முக்தைனா என்ன கேட்டா, ஒண்ணும் தெரியாதவள், விஷயம் அதிகமா தெரியாதவள், பெருமாளோட சேர்ந்திருக்கணும் மாத்திரம்தான் தெரியும். சரி, தென் திருப்பேரிக்கு போனா உடனே வந்து இப்ப காத்தால் போட்டு சாயங்காலம் வந்துடுவார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். அது தென் திருப்பேரிங்கிறது என்ன கிட்ட இருக்கா, இவர் போனால் சாயங்காலம் வருவாரா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஒரு சின்ன பெண்ணாக இருக்கிறபடினாலேயே இவள் வந்து தென் திருப்பேரிக்கு போறேங்கிறத பெரிய விஷயமாவே எடுத்துக்கலையாம். இந்த சாட்சோத்சவம் அழகா சொல்ற பாருங்க, அவள் என்னன்னு கேட்டா, இவன் தென் திருப்பேரைக்கு எழுந்தருளுகிறதும் ஒரு சம்ஸ்லேஷ விசேஷம் என்றே எண்ணிக்கொண்டாள். அதுவும் கூட நாயக்கனை அனுபவிக்கக்கூடிய சம்சேஷ விஷயத்துல இதுவும் ஒரு வகைன்னு நினைச்சுட்டாளாம். தென் திருப்பேரிக்கு போற, சரி போகட்டும், இதுவும் ஒரு விதமான ஒரு போகம்தான் அப்படின்னு நினைச்சுட்டாளாம். அந்த அளவு முக்தையாக சின்ன பெண்ணானபடினாலே இந்த ரசங்களை பத்தியாக பூர்ணமாக தெரியாதாளவன் அப்படின்னாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு சம்வாதம் பண்ணிட்டான். ச
சம்வாதம்னா ஓகேன்னு சொல்லிட்டான். தென் திருப்பி இருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா எழுந்தருளை சம்வதித்து விஜயத்தை ஆசாசித்து திவ்ய ஆயுதங்களை கொடுத்தருளி ஆத்வார மனுவராஜ மங்களானி அபிதத்விஷி என்னும் பிரக்கிரியாலே திருப்பல்லாண்டு பாடிக்கொண்டு திருவணுக்கன் திருவாசலவும் பின்னே எழுந்தருள அப்படின்னு என்ன அழகா சொல்ற பாருங்க. அவ இவளை வழி அனுப்புற விதத்தையெல்லாம் அழகா சொல்ற. என்ன பிள்ளை ஆச்சரியமா சொல்ற. எப்படி அவளை போயிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் செத்தான் போயிட்டு வாங்கோ போய் போன் பண்ணுங்கோ அப்படிங்கிறது கிடையாது. என்ன என்ன கேட்டா விஜயத்தை ஆசாசித்து போற காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கணும் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்றான். திவ்ய ஆயுதங்களை கொடுத்தருளி அங்க போய் வேட்டைக்கான ஆயுதங்கள் இருக்கோயோ அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தருளி ஆத்வார மனுவராஜ கடைசி கதவு வரைக்கும் மங்களானி அபிதத்திஷின் சீதா பிராட்டி பண்ணா மாதிரியாக திருப்பல்லாண்டு பாடிக்கொண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டு வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டு அவர் பாவம். அப்ப பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா திருவாசலமும் பின்னே எழுந்துள்ள பெருமாள் பெரிய திருவடி திருத்தோளிலே ஏறி அருளி தாமரை தடாகம் மலர்ந்தா போலே இருந்த திருக்கண்களாலே இவரை புரிந்து பார்த்தருளி. மேல பெரிய பெருமாள் பெரிய திருவடி காத்துன்னு இருக்கார் கருத்மா. அவள் திருத்தோளிலே இருக்கார். அங்கிருந்து கிளம்பி போயிடல அங்கிருந்து இவளை பார்த்து சிரிக்கிறாராம் பெருமாள். ஏன்னா இவளை விட்டு பிரிவது அப்படிங்கிறது அவருக்கும் கஷ்டமாக இருக்கிற அப்படின்னாலே அப்ப கடைசி நிமிஷம் கூட தன்னுடைய திருக்கண்களாலே ஒரு கடாட்சம் பண்றாராம். அது எப்படி இருக்கீங்கன்னா தாமரை தடாகம் மலர்ந்தா போலே அப்படின்னு புண்டரீக அண்ணா லோச்சனா அப்படின்னு லுண்டாக புண்டரீக வனம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ அந்த மாதிரி தாமரை குளமே ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக ஆச்சரியமான திருக்கண்களாலே இவளை திரும்பி புரிந்து பார்த்தருளினா திரும்பி பார்த்தருளின்னு அர்த்தம் பண்றாரு. அதனால திரும்பி இவளை பார்த்தருளினா பெருமாள் இவருக்கு அப்படி ஒரு அத்தியந்தமான ஒரு ரசத்தையும் எம்பெருமான் கொடுத்து விட்டார். அப்போ அனுஜாதனாய் தென் திருப்பேரையிலே எழுந்தருள இவளாலே அனுஜாதனாய் அப்ப இவளுடைய அனுமதியும் வாங்கிட்டு பெருமாள் தென் திருப்பேரையில வந்துட்டார். அதுக்கப்புறம் இவளை காணாமையாலே அதுக்கப்புறம் தான் இவளுக்கு அந்த கஷ்டம் புரியுது. எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தெரியறதான். இவள் அவனை காணாமையாலே அத்தியந்தம் அவசன்னையாய் அவன் எழுந்தருளியிருந்து தென் திருப்பேரில் எழுந்தருளை உத்தியோகிக்க அவன் எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியல என்ன பண்ணலாம் கேட்டா எம்பெருமான் எங்க போயிருக்கான்னு அட்ரஸ் கொடுத்துட்டு தானே போயிருக்கார். தென் திருப்பேரிலே எழுந்தருள்றேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கார். அதனால நானும் தென் திருப்பேரிக்கு போறேன் அப்படின்னு இந்த நாயகியானவள் கிளம்பியருள. ஆனால் இவளுடைய திருத்தாயாரும் இந்த நாயகளுடைய திருத்தோழிவார்களும் எல்லாரும் இவளை தடை செய்கிறார்களாம். எங்க திடீர்னு இவாட்டுக்கு தென் திருப்பேரை கிளம்பிட்டா என்ன அர்த்தம் இது என்ன கிட்டையா இருக்கா இவ்வளவு தூரம் தனியா போக முடியுமா என்ன ஏது அப்படின்லாம் கேட்க அப்போ அவர்களை பார்த்து இந்த நாயகியை அருளி செய்கிறாள். என்னால் தென் திருப்பேரையில் போகாமல் இருக்க முடியாது தயவு பண்ணி என்ன அனுமதியுங்கோள் அப்படின்னு சொல்றார். இவருடைய திருத்தாயாரும் தோழிமாரும் மற்றுள்ள பந்துக்களும் இவளை பிரதிபந்திக்க நான் போகை தவிரேன். தனியே போனால் என்னும் பழி உங்களுக்கு வாராமே நீங்களே என்னை தென் திருப்பேரையிலே ஈண்டு என கொண்டு போய் விடுங்கோள் என்கிறாள். நான் போகாம இருக்க முடியாது நான் போய்தான் போவேன். நான் போனா இவ்வளவு பெண் வாட்டுக்கு தனியா போறாளே அப்படின்னு பழி வருமானு உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க என்ன கொண்டு போய் விடுங்க நீங்களாவது என்ன கொண்டு போய் விடுங்கள். அதனால உங்களால செய்ய முடியாது கேட்டா என்ன தனியா விடணும் இல்ல பயமா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் கேட்டா நீங்களே கொண்டு போய் விடணும். இது ரெண்டும் இல்லாமல் என்னை நீங்கள் தடுப்பது கூடாது. நான் இங்கே இருந்தால் அவனை பிரிந்து என்னாலே தரிக்க முடியாது என்பதாக ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார். ஈண்டு இப்பொழுதே தென் திருப்பேரையிலே ஈண்டு என கொண்டு போய் விடுங்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த திருவாய் மொழியிலே வெள்ளை சுரிசங்கு என்பதாக ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி விஷயம். அதனாலே இப்போ எம்பெருமானுடைய எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் இதில் சொல்லப்படக்கூடிய குணம் என்ன அப்படின்னு கேட்டானா சுவேஷு சொன் கோக்திருபாவம் பிரகடேதி ஹரிஷே தசம்சாலிஹி அப்படின்னு. எம்பெருமான் ரக்ஷகனாக இருக்கக்கூடியவன் தான் ரக்ஷகன் தன்னுடைய அடியார்களிடம் தான் ரக்ஷகனாக இருக்கக்கூடியதை மாற்றாமல் அதை நிலைநிறுத்தக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான் சொல்ல போறார். அது எப்படிங்கிறத பின்னாடி நம்ம பாசனங்கள்லாம் பார்க்க போறோம். செந்திருப்பேரியிலே ஆச்சரியமாக எம்பெருமானுடைய ஒரு திருநாவுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மகர நெடுங்குறை காதன் என்பதாக இந்த இங்கே திருநெல்வேலியர் கிட்டதான் எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறார். நவதிருப்பதியிலே தென் திருப்பேரை
அப்படின்னு ஒரு ஆச்சரியமான திருப்பேர். தென்திருப்பேரியில் வீற்றிருந்த மகர நெடுங்குடைக்காதன் மாயன் அப்படின்னு ஆழ்வார் தானே பின்னாடி அருளி செய்கிறார். மகர நெடுங்குடைக்காதன்னா மகரம்னா மீன் அர்த்தம். அப்படி காதலே எம்பெருமானுடைய காதலே போட்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு தோடு இருக்கும் இல்லையோ, தோடுன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு ஆச்சரியமான ஆபரணம். அது மீன் போல இருக்கக்கூடியதான், மீன் போல ஆகாரத்தில் இருக்க நீண்டு இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஆபரணத்தை உடைய காதை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆபரணத்து கூட புராணத்துல ஏதோ ஒரு கதையெல்லாம் உண்டு. ஆச்சரியமா பெருமாள் அழகா சேவை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற தாயாருக்கு அழகா சேவை சாதிக்கணும், அங்க இருக்கிற பக்தர்களுக்கு அழகா சேவை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காதல யாருக்கும் இல்லாதபடி விலட்சணமான ஒரு திருவாபரணத்தை போட்டுக்கொண்டு எம்பெருமான் அங்கே சேவை சாதித்தான் என்பதாக புராணம் சொல்லுகிறது. அந்த ரீதியிலே பெருமாள் ஆச்சரியமாக எழுந்துள்ளிருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அது. அங்கே என்னை நீங்கள் கொண்டு சேருங்கள், அங்கே நானே போவேன் அப்படின்னு முதல் பாட்டில் சொல்றார். அப்புறம் என்னை கொண்டு சேருங்கள் அப்படின்னு பின்னாடி சொல்றார். வெள்ளை சுரி சங்குடாழி ஏந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சு நூடே உள்ளை கடாகின்ற ஆற்றை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீறுகாள் வெள்ளச் சுகமவன் வீற்றிருந்த வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குழா விளையாட்டொலி உமரா திருப்பேரையில் சேர்வன் நானே என்பதாக முதல் பாசுரம். எம்பெருமானை அன்னமீர்கால்னு தாயாரை கூட்டு சொல்கிறார். வெள்ளை சுரி சங்கு, வெள்ளையாக இருக்கக்கூடிய சுழிந்து இருக்கக்கூடிய சங்கு ஆயுதம், எப்பவுமே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சக்கர ஆயுதம், இதையெல்லாம் தன்னுடைய திருக்கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய தாமரைக்கண்ணனாக எம்பெருமான் இருக்க, அவன் என் நெஞ்சினூடே புள்ளை கடாகின்ற ஆற்றை காணீர் என் மனசுல வந்து அவன் அதிவேகமாக தன்னுடைய கருத்வானை நடத்தி ஓட்டிக்கொண்டு கூடிய இருக்கக்கூடிய பிரகாரம் இருக்கொல்லையோ, அதை நீங்கள் பாருங்கள். என் மனசுக்குள்ளே அவன் கருட வாகனத்திலே அவன் போகக்கூடிய ஒரு வைபவம் இருக்கொல்லையோ, அது என் மனசுக்குள்ளே பூர்ணமாக இருந்திருக்கிறது. உங்கள் மனசிலே தெரியாத விஷயமானது எங்களுக்கு தெரிகிறது. நான் என் சொல்லி சொல்லுகிறேன், என் மனசில் நடக்கிற ஆச்சரியத்தை நான் என்னன்னு சொல்வேன், என்னால் சொல்ல முடியாத ஒரு ஆச்சரியமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் உள்ளே. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், அந்த புருஷோத்தமன் வீற்றிருக்கக்கூடிய அந்த தென் திருப்பேரையிலே நான் போவேன். அங்கே இருக்கக்கூடிய வைபவம் என்னன்னு கேட்டால், வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியும் அறா, எப்பொழுதுமே வேத ஒலியும் வேத துவனியும் அப்புறம் உற்சவ துவனியும் அப்புறம் பிள்ளை குழந்தைகளுடைய விளையாட்டு துவனியும் எல்லாம் சேர்ந்து எப்பொழுதுமே மாறாமல் இருக்கக்கூடிய தென் திருப்பேரையிலே நான் போய் சேர்வேன். நீங்கள் கொண்டு விடுங்கள், நீங்கள் கொண்டு விடாவிட்டால் நானே போய் சேருவேன் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்க முதல்ல சங்க சக்கர ஆயுதங்களை ஆழ்வார்களை பற்றி சாதிக்கிறார். வெள்ளை சுரி சங்கோடு ஆழியேந்தி அப்புறம் தாமரை கண்ணன் அப்படின்னு ஆச்சரியமாக எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டு சொல்லக்கூடிய பாசுரம் ஆரம்பத்திலேயே அந்த சங்க ஆயுதத்தை சொல்லும்போது அது வெள்ளை சுரி அப்படின்னு சொல்லும்போது பிரகாசிக்கக்கூடியது நிறத்தை செய்ய ஔஜ்வல்ய பரிபூர்ண நிர்மல சாரத சந்திரமண்டலம் போலே இருந்த ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தையும் நிறுத்தி செய்ய தீப்தியுக்த சூரிய மண்டலம் போலே இருந்த திருவாழியையும் ஏந்தி அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாஞ்சஜன்யம் திருவாழி ஒன்று சந்திர மண்டலம் போல இருக்கான், இன்னொன்னு சூரிய மண்டலம் போல இருக்கான் அப்படின்னு, அதுவும் தடவரையின் மீதே சரத்கால சந்திரன் அப்படின்னு சொல்றா இல்லையோ, அந்த மாதிரி சந்திரன்லயே சரத்கால சந்திரன் அவனுக்கு சரச்சந்திரன் அப்படின்னு பெயர், இல்லை சாரத சந்திரன் அப்படின்னு சொல்லுவான். சரத்கால சந்திரன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பானான். அந்த மாதிரியாக இங்கே எம்பெருமானுடைய சங்கத்தை பார்த்தால் சந்திர மண்டல் அம்போல் அப்படிங்கிறார். தாமோதரன் கையில் அந்திரமுன்றொன்றி எரியவன் செவியில் அப்படின்னு பாஞ்சஜன்யத்தை பற்றி தான் நாச்சியார் பாடுகிறார். அதனால சரத்கால சந்திரன் போலே அத்தியந்த பிரகாசத்தோடு கூட இருக்கக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப சௌந்தரியம் என்னன்னு கேட்டோம்னா, நல்ல சுழி முதலானதெல்லாம் அழகா இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ரீபாஞ்சஜன்யம் வெள்ளை சுரிசங்கொடு ஆழியேந்தி, ஆழினா சக்கரத்தாழ்வார் தெரியும். இந்த சங்கத்துக்கு இத்தனை இதெல்லாம் போட்டிருக்காரு இல்லையா, சக்கரத்துக்கு ஒன்றும் போடக்காம, ஆனால் சக்கரத்துக்கு போட வேண்டாம், சிலதுக்கெல்லாம் போடாமே தெரியும். அது சக்கராயுதம் சொன்னாலே அதனுடைய அழகு அதனுடைய தேஜஸ் எல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி வந்து நின்றுடும். ஆனால் இதுக்கு சொல்லிருக்காரு அதுக்கு சொல்லலையா அதை அனுபவிக்கலையோ அப்படிலாம் நினைச்சுக்க வேண்டாம். மொத்தத்தையும் சொல்லலைங்கிற சக்கராயுதம் சொன்னாலே போறோம், வேற ஒன்றும் சொல்ல வேண்டாங்கிற அப்படியாலும் சொல்லலையா. நேரத்தை செய்ய தீப்தி யுக்த சூரியம், அது மந்திரம் சந்திரமண்டலம் போல இருக்குன்னா அது சூரிய மந்திரம் போல இருக்கக்கூடியது.
நெருக்கிய தீப்தி யுக்த சூரிய மண்டலம் போலே இருக்கிற திருவாழியுமேந்தி வெள்ளை சுரிசங்கொடு ஆழியேந்தி அப்படி பெருமாள் இருக்கார். ஆச்சரியமான தாமரை கண்ணன் என் நெஞ்சு நூடே இளங்குழி சேர் அரவிந்தம் போன்ற நீண்ட கண்களை உடையவனானவன் என் நெஞ்சு நூடே என் மனசுக்குள்ள வந்திருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ அந்த கருட வாகனத்திலே ஏறி எம்பெருமான் போறான் இல்லையா, புள்ளை கடாகின்ற ஆற்றை காணீர், இந்த பாசுரத்தை வச்சுதான் எம்பெருமான் கருட வாகனத்திலே எழுந்தருளி இவளை பார்த்து எம்பெருமான் விசேஷ கடாட்சம் பண்ணி எல்லாம் பிள்ளான்னு சொன்னார் இல்லையா. இதெல்லாம் முதல் பாசுரத்திலே இவர் அனுபவிக்கக்கூடிய விதம்தான். அது புள்ளை கடாகின்ற ஆற்றை காணீர், அவர் கருட வாகனத்திலே போகக்கூடிய பிரகாரம் இருக்கும் இல்லையோ, அவர் வெளியில கருட வாகனத்துல போல என் நெஞ்சினூடே என் மனசுக்குள்ள இன்னும் போயின்னு இருக்க. கருட சேவை முடிஞ்சு போச்சு, ஆனா கருட சேவை முடிஞ்சா கூட மனசை விட்டு கருட சேவை முடியலையா, மனசுலயே எப்பவுமே இருந்துட்டே இருக்கான். அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டானா, பொன்மிடையின் மீமிசை கார்முகில் போலே பெரிய திருவடி திருத்தோளினே எழுந்தருளின்னு எல்லாம் ஆழ்வார் சொல்ற விஷயத்த அப்படியே சொல்றாரு பிள்ளை. ஒரு சொர்ணமயமான ஒரு மலை, அந்த மலை மேலே கார் முகில் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மலையாக பொன்மிசையின் மீ பொன்மலையின் மீமிசை கார்முகில் போலேன்னு சொல்றாரு. அதே மாதிரியாக இங்கே கருட வாகனத்திலே எம்பெருமான் ஆச்சரியமாக எழுந்தருளி பெரிய திருவுளி திருத்தோளிலே எழுந்தருளி இளங்குளிசேர் அரவிந்தம் போன்ற நீண்ட கண்களை உடையவனான என் நெஞ்சின் உடையவனான் என் நெஞ்சினூடே சாரிகை திருந்தருளிகபடி நீங்கள் காண்கிறீர்களோள், அப்படி இருக்கக்கூடிய என் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு கருட வாகனத்தை ஓட்டுகிறான் பெருமாள். கருட வாகனத்தில் அப்படியே பறந்து இருக்கக்கூடியது என் மனசிலே பூர்ணமாக அப்படியே இருந்துருக்கு, இது உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறார். அப்படியானா பெருமாள் கருட வாகனத்தில் அப்படி இருக்கிறதானோ, அதெல்லாம் என் மனசால பார்த்தாதானே உங்களுக்கு தெரியும், அது இல்லாத வரைக்கும் உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறார். என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீர்கள் புள்ளை கடாகின்ற ஆற்றை காணீர், என் சொல்லி சொல்லுகேன் அன்னமீர்கள், இதை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்வேன், இதை என்னுடைய வாயால பூர்ணமாக அந்த அழகையோ எதையுமே சொல்ல முடியாது, அது அனுபவிக்கணும் அவ்வளவுதானே வழிய, வாயால சொன்னா என்னவா பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கார் அப்படின்னு அதைதானே சொல்லிட்டு இருக்கலாம், வேற எதை சொல்ல முடியும், நேர அனுபவிச்சாதானே இந்த ஆச்சரியங்கிறது புரியும். அதனால இன்னபடி என்று எனக்கு சொல்ல நிலமாகிறதில்லை, உங்களுக்கு தெரியல அது இன்னபடி இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியல, அது சொல்றதுக்கு முடியாது. ஆதலால் அவனை ஒரு க்ஷணம் காணாதொடியில் தரிக்க மாட்டேன், என் மனசுல அதுவே இருக்கிறபடினால அவனை நான் இப்ப நேர போய் பார்க்கணும், அவனை பார்க்காமல் ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க மாட்டேன், என்ன திருப்பேரையில் போவேன். எப்படி இருக்குன்னு கேட்டா, வேத கோஷத்தாலும் மகோத்சவ கோஷத்தாலும் கிரீடமானரான பாலர்களுடைய பரமபுருஷ குணஸ்துதி கோஷத்தாலும் பரிபூர்ணமான திருப்பேரையிலே அப்படின்னு, வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளைக்குழா விளையாட்டொழியும் அரா அரான எப்பவுமே சேர்ந்து இருக்கிற விட்டு போகாமல் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். தென்திருப்பேரையில பல உற்சவங்கள் நடக்கிறபடினாலும் அங்கே பரம வைதிகர்கள் இருக்கிறபடினாலே வேத கோஷம் எப்பவுமே இருந்துருக்கான். அப்ப எம்பெருமானை சேர்ந்த வைபவம் அப்படின்னு சொல்லும்போது வேத வைபவம் அப்படிங்கறதானே முக்கியம், அது இருக்கு. அப்புறம் வந்து விழா உற்சவ வைபவம்னா உற்சவத்துல வாத்தியங்கள் இன்னும் என்னென்ன சப்தங்கள் என்னென்ன இருக்கும், சப்தங்கள் மாத்திரம் இல்லாமல் இன்னும் என்னென்ன கொண்டாட்டங்கள் எல்லாம் எல்லாம் உற்சவத்துல இருக்கும் இல்லையோ. உற்சவம் அப்படின்னு சொன்னா வாத்தியங்கள் இருக்கும், தோரணங்கள் இருக்கும், யானை முதலானதெல்லாம் இருக்கும், ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பார்கள், பலவிதமான நாதங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கும், இப்படி என்னென்ன உண்டோ சகலமும். இந்த இடத்த நாதத்தை சொல்ற, வேத ஒலியும் விழா ஒலியும் நாதம் அப்படின்னா வாத்திய கோஷம் முதல் கோஷம் மாத்திரம் ஜனங்களுடைய தெய்வஜீய பவா முதலான கோஷங்கள் எல்லாம் கலந்திருக்கு. இப்போ இது எல்லாத்துக்குமே முக்கியமாக பிள்ளைக்குழா விளையாட்டொழியும் அதான் குழந்தைகள்லாம் விளையாடுறதும் இல்லையோ, உற்சவம்னா 10 குழந்தைகள் வரும் அது விளையாடின் இருக்கும், எம்பெருமானுக்கு அதுதான் பரம ஆனந்தம், அந்த குழந்தைகளை அங்கே வரவேற்கிறதுக்கு தான் உற்சவமே பண்றா போல இருக்கு. ஏன்னா வைதிகர்கள்லாம் வேதம் எங்க இருந்தாலும் சொல்லுவா, அவளை பத்தி பிரச்சனை இல்லை, உற்சவமான உற்சவத்துல வந்து சொல்லுவா, உற்சவம் இல்லட்டா யாகத்துல போய் சொல்லுவா, யாகத்திலும் இல்லட்டா ஆத்துல உட்காந்து பிரம்மயஜ்யம் சொல்லுவார்கள், வேத அத்தியனம் பண்ணுவவர்கள் வேதத்தை சொல்லிட்டுதான் இருப்பாங்க, அவளுக்கு வேதம் சொல்றதுன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ ஒண்ணுமே இல்லை, இப்ப உற்சவம் இல்லையே அப்படின்னா காஞ்சிபுரத்துல இப்ப உற்சவம் இல்லை, போன வருஷம் உற்சவம் நின்று போச்சு, இப்ப காஞ்சிபுரத்துல இப்ப உற்சவம் இல்லையே அப்படின்னா அதனால என்ன நாங்க பாராயணம் பண்றோம் அப்படின்ட்டு அவ பாராயணம் பண்றாங்க. ஏன்னா பாராயணம் பண்றதுதான் உற்சவ அனுபவத்துல ரொம்ப பிரதானம், அதனால நாங்க பாராயணம் பண்ணி அதன் மூலமாக எம்பெருமானை அனுபவிக்கிறோம் என்பதாக சொல்லுகிறார். அந்த மாதிரியாக வைதிகர்களுக்கு வேத கோஷம் எப்பவுமே இருக்கும், அதனால வேத ஒளி இருக்கட்டும் விழா ஒளி இருக்கட்டும் எம்பெருமானுக்கு மிக முக்கியமான தேவை என்னன்னா பிள்ளைக்குழா விளையாட்டொழியும். இந்த பசங்க சின்ன வயசுல 6 வயசுல 7 வயசுல பிள்ளைகள்லாம் கோயில்ல வந்து விளையாடும்,
உற்சவத்துக்காக பந்தெல்லாம் போட்டுருவா இல்லையா, பந்தக்கால்லாம் பிடிச்சு வச்சுட்டு இப்போ பந்தக்கால நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் விளையாடுமோ இல்லையோ. இதை எம்பெருமான் ஏன் ரசிக்கிறான் அப்படின்னா, இந்த குழந்தைகள் தான் பரம பாகவதர்கள் பிற்காலத்துல. இந்த கோயிலையே சின்ன வயசுலேயே எந்த குழந்தைகள் பற்றி கொண்டு விட்டனவோ அந்த குழந்தைகள் பின்னால கோயில் ஒரு நாளும் கூடாது. அதனால நிறைய உற்சவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் அனுப்பணுமா. அதனால எம்பெருமான் பரம சந்தோஷம் அடையிறானா. வேத ஒளியம் நாவல் பக்கத்துல தேவநாதாச்சார் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார், மீமாம்சக்கார் அம்மணி தேவநாதாச்சார் சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து நல்ல ரசிகர், நல்ல வேதத்தையும் ரசிப்பார், திவ்ய பிரபந்தத்தையும் ரசிப்பார், சாஸ்திரங்களையும் ரசிப்பார். ஏதாவது ரசிக்கணேன்னு சொல்றேன் கேட்டான்னா, வேத வித்வான், திவ்ய பிரபந்த வித்வான், சாஸ்திர வித்வான்ங்கிறது இருக்கட்டும், அதுக்கு மேல ரசிகர் அப்படிங்கறத அவர்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு. எல்லாத்தையும் வேத பாராயணம் பண்ணும்போதே அந்த வேதத்தையெல்லாம் ரசிச்சுட்டே தான் பாராயணம் பண்ணுவார். அதாவது திவ்ய பிரபந்த பாராயணம், திருவாய்மொழி பாராயணம் எல்லாம் நடக்கும் இல்லையோ, அப்போ அவர் பக்கத்துல வந்து உட்காந்துருவார். அவர் வெறுமை கேட்டுருவார், பாராயணம் பண்ண மாட்டார், பூர்த்தியா ஒரு அக்ஷரம் விடாமல் கேட்பார். அவ 100 பாசனம் பாராயணம் பண்ணா, 200 பாசனம் பாராயணம் பண்ணா பக்கத்துல உட்காந்து ஒரு அக்ஷரம் கூட விடக்கூடாதுன்னு என்ன இருக்கு. ஒரு தர்மத்துக்காக இல்ல, அவர் ஆச்சரியமா கேட்டுட்டே இருப்பார், மொத்தத்தையும் கேட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தான் சொல்லுவார், என்ன அழகா ஆழ்வார் சொல்லிருக்கார் பாருவா அப்படின்னு. அந்த மாதிரி அத்தியன உற்சவத்துல இந்த திருவாமொழி பாராயணத்துக்கெல்லாம் பக்கத்துல இருந்து உட்காந்து அழகா பூர்த்தியா கேட்டுட்டு இருப்பார். அவர் தான் இந்த பாசுரம் பாராயணம் பண்ணி அன்னைக்கு முடிச்ச உடனே அவர் சொன்னார், இது என்ன ஆச்சரியம் பத்தியா, வேத ஒளியும் பிள்ளைக்குழா விளையாட்டுலையும் ஆழ்வார் ஒன்று சேர்த்துட்டாரே அப்படின்னு. ஏன்னா வேத ஒளினா எவ்வளவு கஷ்டப்பட்டு 10 வருஷ காலம் அத்தியனங்கள்லாம் பண்ணி அதை திருப்பி திருப்பி அபியாசங்கள்லாம் பண்ணி கோயில வந்து பெருமாளுக்கு பாராயணம் பண்றான். இந்த குழந்தைகள்லாம் விளையாட்டு விளையாட்டு லீலை தானே, ஒரு விளையாட்டு தானே, விளையாட்டுக்காக கோயில் வந்து விளையாடுறதுல, ஞானத்துக்காக விளையாடல, கைங்கரியத்துக்காக விளையாடல, அவங்க என்னமோ விளையாட்டுக்காக விளையாடுறது, ஆனா அதுங்களுக்கு வேணா அது விளையாட்டா இருக்கான். ஆனா பெருமாளுக்கு என்ன கேட்டா, கோயில்ல வந்து அது பண்ணான்னா அது எம்பெருமானுடைய விபூதியை சேர்ந்ததாக ஆயிடுறது. ஆனாலும் அப்ப எம்பெருமானுடைய விபூதியில குழந்தைகள் விளையாடுறதை பார்த்தா அம்மா அப்பா எல்லாம் சந்தோஷப்படுறது இல்லையா, சின்ன குழந்தை விளையாடிச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் தானே, குழந்தை எல்லாம் நல்லா விளையாடிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியாக தன்னுடைய குழந்தைகள் தான் இருக்கிற இடத்துல வந்து விளையாடுறது அப்படின்னா எம்பெருமானுக்கு அது அத்தனை சந்தோஷமா இருக்குமா. எம்பெருமானுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ அது காட்டில முக்கியமா ஆழ்வாருக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லாட்டா அவர் இந்த மங்களாசாசனம் பண்ணுவாரா ஆச்சரியமாக, பிள்ளைக்குழா விளையாட்டொழியும் வரா அப்படின்னு பிள்ளை குழந்தைகள் விளையாடுவதை ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படிங்கிறத அவர் ஆச்சரியமாக கொண்டாடுவார். அப்புறம் இதனுடைய விஷயத்த இன்னும் நன்னா பார்த்த போது திருவனந்தபுரம் வந்தப்புறம் தான் அடியனுக்கு நல்லா புரிஞ்சுது. ஏன்னு கேட்டா இந்த ஊர்ல உற்சவத்துல பிரம்மோத்சவம் நடக்கும்போது முதல்ல யானை போகும், அதுக்கப்புறம் பின்னாடி ராஜாக்களுடைய ராஜாக்களுடைய பரிவாரங்கள், அதாவது வெளி பரிவாரங்கள், அதுக்கப்புறம் வந்து ராஜாக்களுடைய உள் பரிவாரங்கள், வாத்தியங்கள் இவெல்லாம் போவார், அதுக்கப்புறம் மகாராஜா போவார், அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த எம்பெருமானுடைய பரிவாரங்கள், அதாவது எம்பெருமானுடைய யானை, முதல்ல யானை போச்சுன்னா யானையை தொடர்ந்து அந்த பட்டம் முதலானதெல்லாம் போகும், அதுக்கப்புறம் ராஜா பரிவாரங்கள் போவார், மகாராஜா போவார், அதுக்கப்புறம் எம்பெருமானை சேர்ந்த தூபம் தீபம் முதலானது, எம்பெருமானுக்கு அந்த கட்டியம் சொல்லக்கூடியவர்கள், அந்த மாதிரி கூட இருந்து கைங்கரியம் பண்ணுபவர்கள் இவர்கள்லாம் போவோம். அதுக்கு பின்னாடி எம்பெருமான் பெருமாள் உற்சவம் நடக்கும், அதுக்கு பின்னாடி பாராயணக்காரர்கள், அதுக்கப்புறம் தீபக்காரர்கள், அதுக்கப்புறம் அணுயாத்திரை பண்ணுபவர்கள், சைடில் வந்து மொத்தமாக பூர்த்தியாக சைடில் வந்து தீபட்டிக்காரர்கள், இப்படி எல்லாம் போட்டு ஒரு ஆச்சரியமான உற்சவம் எம்பெருமானுடைய புறப்பாடுங்கிறது நல்ல வைபவத்தோடு நடக்கும். ஆனால் இதில் எல்லாத்த காட்டிலும் ஆச்சரியம் என்னன்னு கேட்டோம்னா, அந்த யானை போகிறது இல்லையோ, யானைக்கு முன்னாடி சுமார் 200 குழந்தைகள் போகும், ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, இங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மொத்தமும் அந்த யானையோட விளையாட்டு அந்த குழந்தைகளுக்கு. ஆனால் யானைக்கு பின்னாடி அந்த குழந்தைகள் விடமாட்டான், ஏன்னா பின்னாடி மகாராஜா பெருமாள்லாம் வரவட்டினால குழந்தைகள்லாம் குறுக்க நடக்க போகிறத அனுமதிக்க மாட்டான், அதனால இந்த குழந்தைகள்லாம் முன்னாடி போயிடும். யானைக்கு முன்னாடி ஆச்சரியமாக இந்த குழந்தைகள் சத்தம் போட்டுண்டே குதிச்சுண்டே எல்லாம் வேஷ்டி தான் உடுத்திருக்கும், வேஷ்டி இல்லாமல் இந்த உள்ள வர முடியாது கோயிலுக்குள்ள, அதனால வேஷ்டியை உடுத்திட்டு குழந்தைகள் எல்லாம் திருமணமோ இல்லை சந்திரமோ எத்தையும் ஒன்று எட்டுன்னு சத்தம் போட்டு ஆடி பாடி குதிச்சுண்டு இதெல்லாம் போறதே ஆனந்தமா இருக்கும். அந்த குழந்தைகள் தான் பெரியவாளை கூட்டின்னு வரும், நான் இன்னைக்கு உற்சவத்துக்கு போனோம் வாங்குவோம் அப்படின்னு. பெரியவாள்லாம் கொஞ்சம் யோசிப்பா, நாளைக்கு போய் செவிச்சுக்கலாமே அப்படின்னு நினைப்பான், இல்லை இன்னைக்கு ஏதோ முக்கிய காரியம் இருக்கே ஃபோன் வருவேன் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் குழந்தைகள் கூடாது அப்படின்னா, ஏன்னா அதுங்களுக்கு கூட அது செட்டு அதுங்க விளையாடுற இடமும் இல்லையோ, அதனால எல்லாரையும் கூட்டின்னு வந்துடும் தெளிவா, எல்லாரையும் மொத்த வரையும் கூட்டின்னு வந்துடும் ஆத்துல. குழந்தைகளுக்கு கட்டுப்பட்டு பெரியவானு வந்தாகணும், வேற வழி இல்லை. அப்படி ஒரு அழகான ஒரு சன்னிவேசத்தை
இங்கே அனந்த பத்மநாபன் சன்னதியிலே பார்க்க முடியும். அப்பதான் இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நம்ம ஆச்சரியமா புரிஞ்சுக்க முடியும். அந்த ரீதியில் ஏன்னு கேட்டா பெருமாளுடைய வைபவத்தில் இப்ப இதுவும் ஒன்னாயிடுது. அனந்த பத்மநாப பெருமாளுக்கு தன்னுடைய பரிவாரங்களும் ராஜ பரிவாரங்களும் யானையும் குதிரையும் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகள் போகக்கூடிய வைபவம் அப்படிங்கிறது இங்க ஆச்சரியமா இருக்கு. பின்னாடி வேத பாராயணங்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. வேத ஒளியும் விழா ஒளியும் அது எல்லாமே பெருமாளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆழ்வாருக்கு பரம உத்தேசியமாக இருக்கு அப்படிங்கறதா இங்க ஆச்சரியம். எல்லாத்தையும் சேர்த்துதான் பெருமாள் அனுபவிக்கணும். வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளைக்குழா விளையாட்டொழியுமரா அப்படின்னு அதனால்தான் சொல்றாரு. ஆனா எனக்கு கேட்டானே அப்படி இருக்கக்கூடிய திருப்பேரு தென்திருப்பேரு வேத கோஷத்தாலும் மகோத்சவ கோஷத்தாலும் கிரீடமானரான பாலர்களுடைய பிள்ளைக்குழான்னு கொஞ்சம் அதனால விளையாடி இருக்கிற குழந்தைகள் பாலா அப்படி கிரீடமானாக அப்படின்னு சொல்றது கிரீடமானரான பாலர்களுடைய பரமபுருஷ குணஸ்திதி கோஷத்தாலும் அந்த குழந்தைகளும் பெருமாளுடைய குணத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். ஏ பெருமாள் இவ்வளவு அழகா இருக்கார் பாரு அப்படியே பெருமாள் இன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன அலங்காரம் சொல்லு பார்ப்போம், இன்னைக்கு என்ன வாகனம் சொல்லு பார்ப்போம், இன்னைக்கு என்ன விநியோகம் சொல்லு பார்ப்போம், இன்னைக்கு என்ன வஸ்திரம் சாத்தியிருந்து இருக்காரு சொல்லு பார்ப்போம், இன்னைக்கு பெருமாளை ஏழை பண்றோம் யாரு சொல்லு பார்ப்போம், இதை தான் பசங்களும் பேசிட்டு இருக்கும். உள்ள வந்துட்டு வேற இந்த கதையெல்லாம் பேசுறதுக்கு வரல, அதெல்லாம் இங்கிருந்து பேச வேண்டாமே, வேற கதையெல்லாம் பேசுறதா ஆத்துல இருந்து பேசிக்கலாம், இல்ல பாடத்தை பத்தி பேசுறது வந்தா ஸ்கூல்ல இருந்து பேசிக்கலாம். அதுக்காக இந்த பசங்க இங்க வரல. பகவானுடைய கல்யாண குணங்கள் இன்னைக்கு கோயில்ல என்ன விசேஷம், இன்னைக்கு கோயில்ல என்ன உற்சவம், இது எந்த விசேஷம் எப்படி நடக்கிறது, போன வருஷம் என்ன நடந்தது, முன் வருஷம் என்ன நடந்தது, என்னுடைய சின்ன வயசுல என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்கும், இதை பத்தி தானே குழந்தைகள் இதை பேசுறதுக்காக வந்திருக்கு. அப்ப வேத ஒளி மாதிரிதான் வேதத்துல என்ன சொல்லியிருக்கான்னா பரமபுருஷனுடைய குணத்தை தானே சொல்லியிருக்கு. அதைதான் இந்த பிள்ளா குழாங்களும் விளையாடும் போது அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. எம்பெருமானுடைய குணங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஏய் எத்தனை அழகா கட்டி வச்சிருக்கா பாரு, நீ அங்க ஊஞ்சுக்கோ நான் இங்க ஊஞ்சிக்கிறேன், ஊஞ்சி பிடிக்கிற விளையாட்டெல்லாம் விளையாடும் இல்ல. அதனால எம்பெருமானுடைய குண கீர்த்தனத்தை பண்ணுவதற்காகவே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த விளையாடிக்கொண்டே எம்பெருமானுடைய குண கீர்த்தனத்தை பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற. அப்படி கிரீடமானனான பாலர்களுடைய பரமபுருஷ குணஸ்திதி கோஷத்தாலும் பரிபூர்ணமான எல்லாம் பூர்ணமா இருக்கு அந்த திருப்பேரை. அந்த திருப்பேரையில் சேர்வன் நானே, நானே சேர்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, இருக்கிற இருப்பை காண வேணும், நீங்கள் என்னை கொண்டு போய் விடீர்களாகில் நானே ஆகிலும் போவேன் என்று தன்னை பிரதிபலிக்கிற தாய்மாரியும் தோழிமாரியும் குறித்து சொல்லுகிறாள். இவளை தடை செய்கிறார்கள் தாய்மார்களும் தோழிமார்களும் தனியா போலாமா அப்படின்னு கேட்கிற. ஆனா வந்து நான் தனியா போகட்ட கூட நீங்கள் என்னை கொண்டு விடுங்கள் அப்படின்னு, நீங்கள் கொண்டு விட்டு விடலைன்னா நான் போவேன் அப்படின்னு ஆச்சரியமான தாற்பயம் அப்படின்னு. திருக்கண்களைப் போலே திவ்யாயுதங்களும் திருமேனிக்கு அலங்காரமாயிருக்கையாலும் திவ்யாயுதங்களைப் போலே திருக்கண்களும் எல்லாரையும் தோற்றுக்காலில் விழப்பண்ணுகையாலும் அப்படிங்கிற. அதாவது முதல்ல முதல் வரியில வெள்ளை சுரிசும் கூட ஆழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினுடைய பிள்ளைக்கடாகின்ற ஆற்றை காணீர். அதி சுந்தரமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் சங்காழ்வார் சக்கரத்தாழ்வார் ரெண்டு பேரையும் ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஏந்தி கையினாலே பெருமாள் ஏந்தி கொண்டிருக்கிறாராம். ஆனா அது கையினாலே ஏந்தி இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிறதுனாலே கையினாலே பெருமாள் ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போ தாமரை கண்ணன்னு எம்பெருமானுடைய கண்ணை அனுபவிக்கணும், இந்த பக்கம் இந்த ஆழ்வார்கள் இவா ரெண்டு பேரையும் அனுபவிக்கணும், இது ரெண்டும் சேர்த்து இருக்கும்போது அது ஒரு தனியா அழகா இருக்கு அப்படின்னு, அது ரெண்டையும் சேர அனுபவித்தது அப்படிங்கிற. ஆயுதங்களையும் திருக்கண்களையும் சேர அனுபவித்தது, ஏன்னா அந்யோன்ய சுபாவம் அந்யோன்யத்துக்கு உண்டுதானபடினாலே ஆயுதங்கள்னாலே திருக்கண்ணுக்கு அழகு, திருக்கண்ணாலே ஆயுதங்களுக்கு அழகு, இந்த திருக்கண்களும் திவ்ய ஆயுதங்களும் ரெண்டுமாக சேர்ந்து எம்பெருமாண்டிய திருமேனிக்கு அழகு. இந்த திருக்கண்களும் இந்த திருவாழியும் இந்த திரு ஆயுதங்களும் இந்த திருக்கண்களும் இந்த திருவாயுதங்களும் சேர்ந்து எம்பெருமாண்டிய திருமேனிற்குள்ளோ அதை சேவிக்கும் போது சேவிக்கிறவர்கள் அனைவரும் அதில் தோற்று போய் எம்பெருமானிடம் ஈடுபட்டு விடுவார்கள் என்னும்படியான ஒரு அழகு இருக்கிறபடினாலே அதை சேர்த்து நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். வெள்ள சுகமவன் வீற்றிருந்த அப்படின்னு இந்த திவ்ய தேசத்தை பத்தி சொல்லும் போது எம்பெருமான் வீற்றிருக்கிறான், அதாவது தன்னுடைய காம்பீரியம் வீறு தோன்றும்படியாக எம்பெருமான் அங்கே எழுந்தள்ளி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எல்லாரை காட்டிலும் நாம் உயர்ந்தவன் என்று சொல்லும்படியாக வெள்ள சுகமவன் அப்படின்னா சுகம் வெள்ளம் மாதிரி இருக்கான் அப்படின்னா சுக பிரவாகம் இருக்கான் அப்படின்னா நேரத்தை செய்ய ஆனந்த பரித்தனான அந்த புருஷோத்தமன் அப்படின்னு அர்த்தம். மகா ஆனந்த ஸ்வரூபனாக அவனை சொல்றான் இல்லையா அப்படின்னு. அதனாலே நேரத்தை செய்ய ஆனந்த போன ஆனந்த மூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடம் இது. அந்த இதே
தென்திருப்பேரியில் நான் சென்று சேர்வேன் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்கிறார். இங்கே இதனுடைய தாற்பரிய ரத்னாவளியை நாம் பார்க்கும்போது பத்மாட்சத்வேன ஹிருஷ்டஹ பரமகநிலையஸ்வோபகாரீ விகர்ஜச்சங்கோ நிஷ்டப்ரஹர்த்தா ஆதரவிலசனகிருத் ரக்ஷகோம்போதி திருஷ்யஹ ஆபத்சம்ரக்ஷகஹ ஸ்ரீமகரவரலசத்குண்டலஹ ஸ்வாங்ககாந்த்யா ஸ்வேஷுஸ்வம் கோக்த்ருபாவம் பிரகடயதி ஹரிச்சேத்யசம்சத்ஷடாரிஹி. எம்பெருமான் ரக்ஷகன் என்பதை காண்பிக்கக்கூடிய இடம் இது அப்படிங்கிறத முதலே பார்த்தோம். அது எப்படிங்கிறத நம்ம இனிமே பார்க்கணும். இதான் முதல் பாசுரத்தினுடைய சாரம். பத்மாட்சத்வேன அப்படின்னு சுருகங்கூட ஆழியந்தி தாமரைக்கண்ணன் என் நெஞ்சினூடே அப்படின்னு சேர்த்து சொல்ற அப்படின்னால தாமரைக்கண்ணனாக ஹிருதயத்திலே எப்பவுமே பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு ஆழ்வார் அதிலே ஊற்றத்தோடைய சொல்லியிருக்கிற அப்படின்னாலே அந்த தாமரைக்கண்ணன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். தாமரைக்கண்ணன்கிறதுக்கு அர்த்தம் எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு தீர்வே தீராது. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகரவி கசித புண்டரீக தலாமலாயத்தை கணன் அப்படின்னு சுவாமி பகவத் ராமானுஜர் அருளி செய்த வார்த்தையை தான் நாம் திருப்பி திருப்பி சொல்ல முடியும். அதாவது என்ன கேட்டான்னா, ஒரு ஒரு ததாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே இருக்கக்கூடிய தாமரைப்பூ அப்பொழுதுதான் வளர்ந்த தாமரைப்பூ, காலம் கார்த்தால் சூரிய கிரணம் பட்டு பாலசூரியன் பட்டு அப்பொழுதுதான் மலர்ந்தளிக்கிற குளத்திலேயே இருக்கக்கூடிய பறிச்சு எடுக்கல இன்னும் குளத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தாமரைப்பூவானது எப்படிப்பட்ட காந்தியோட இருக்குமோ அப்படி எம்பெருமான் மலர்ந்த ஒரு திருக்கண்களோடு கூட அவன் இருக்கான் அப்படிங்கிறத அங்கு சாதிக்கிறார். கம்பீராம்ப சமத்பூத சுமரிஷ்டனால ரவிகர விகசித புந்தரீகதல அப்படின்னு அந்த மாதிரியான திருக்கண்களை உடையவன் அப்படிங்கிறது இந்த ஆயுதங்கள்னாலே அதை இன்னும் பிரகாசிக்கும்படி இருப்பவன் அப்படிங்கிறத மனசில வச்சுண்டு ஆயுதங்களாலே பிரகாசிக்கக்கூடிய திருத்தாமரை கண்களை உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிறத இதனுடைய சாரமாக அள்ளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.